Hello friends, in this video we will talk about Windows 10 use the control panel basic settings எல்லாம் எப்படி வந்து நம்ம hidden பண்ணி வைக்கிறது அப்படிங்கறது இந்த வீடியோல பார்க்கலாம். உதாரணத்துக்கு நான் வந்து control panel வந்து இப்போ வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வந்து உதாரணத்துக்கு நான் வந்து இந்த fontங்கற folder வந்து நான் எந்த font வேணா தமிழ் font வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிர முடியும். சப்போஸ் உங்கள தவிர மத்தவங்க யாரும் வந்துட்டு இந்த control panel வந்து யூஸ் பண்ண கூடாது, எந்த font வந்து இன்ஸ்டால் பண்ண கூடாது, செட்டிங்ஸ் இதில இருக்குறது மற்ற செட்டிங்ஸ் எதுவுமே சேஞ்ச் பண்ண கூடாது. அப்படி செக்யூரிட்டி பர்பஸ்க்காக இத இதில இருக்கிற குறிப்பிட்ட ஐட்டம்ஸ் மட்டும் எப்படி நாம வந்து ஹிடன் பண்ணி வைக்கிறது அப்படிங்கறது இந்த வீடியோல சிம்பிளா பார்க்கலாம். ஓகே, இப்போ எப்படி ஹிடன் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு சர்ச்ல போய்ட்டு கண்ட்ரோல் பேனல் நான் டைப் பண்றேன். CYN கொடுத்தாலே இந்த மாதிரி கண்ட்ரோல் பேனல் வந்து ஓபன் ஆயிரும். இதில தான் இந்த கம்ப்யூட்டர்ல இருக்கிற பேசிக் செட்டிங்ஸ் வந்து எல்லாமே இதில வந்து இருக்கும். உதாரணத்துக்கு இந்த ஃபாண்ட்ல இருக்க உள்ள போய் யார் வேணாலும் வந்து delete பண்ணலாம். இல்லாட்டி இந்த கீபோர்டில் போய் languages வந்து சேஞ்சஸ் பண்ணலாம். இல்லாட்டி டைம் வந்து மாற்றி வைக்கலாம். இல்லாட்டி டிவைஸ் மேனேஜர் இருக்குமே, டிவைஸ் மேனேஜர் போய் ஏதோ டிரைவர்ஸ் வந்து நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். இல்லாட்டி பேக்கப் எடுக்கிறது வந்து டெலீட் பண்ணிடலாம். இல்லாட்டி இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெம்பிள்ஸில் வந்து செட்டிங்ஸ் நிறைய இருக்குது. இதை நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு நான் சொல்கிறேன். இல்லாட்டி ரெக்கவரி பேக்கப்பில் டெலிட் பண்ணிடலாம். இல்லாட்டி சவுண்டில் போய் சவுண்டை குறைச்சி வச்சிடலாம். இந்த மாதிரி நிறைய செட்டிங்ஸ் இருக்கிறத எப்படி வந்து ஹிடன் பண்ணி வைக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஹிடன்னா வேற ஒன்றும் இல்லை, மறைச்சு வைக்கிறது. இப்போ இந்த ஃபாண்டை வந்து எப்படி வந்து மறைச்சு வைக்கிறது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதுக்கு நான் ஆல்ரெடி வந்து வேர்டில் வந்து டைப் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இருக்கிற கண்ட்ரோல் பண்ணிருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் ஃபஸ்ட்டு இந்த ஃபாண்டை வந்து காப்பி பண்ணிடுறேன். சேம் இதில் எப்படி இருக்கோ அதே தான் இங்கே இருக்குது. இப்போ என்ன பண்ணோம்னா அதே சர்ச்சில் போய்ட்டு gpedit-ன்னு டைப் பண்ணுங்கள். இது ஃபுல் நேம் என்னென்னா gpedit-ன்னு சொல்லுவாங்க. gpd.msc-ன்னு கொடுக்கலாம். இல்லாட்டி நீங்கள் வந்து gpன்னு கொடுத்தாலே இதில் வந்துடும். இதில் வந்து அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், எடிட் குரூப் பாலிசின்னு. இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நான் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் சொல்லிடுறேன். இதில் மவுஸை வந்து வச்சு இந்த ஏரோ இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இது ஃபுல்லாக வந்துடும். இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் வந்து லோக்கல் கம்ப்யூட்டர் பாலிசி, இன்னொன்று வந்து யூசர் கான்ஃபிகரேஷன். நம்மளுக்கு தேவை யூசர் கான்ஃபிகரேஷன். இதில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேபிள்ஸில் வந்து இந்த ஏரோ இருக்குல்ல, மவுஸில் வச்சு இப்படி கிளிக் பண்ணு. இதில் இந்த கண்ட்ரோல் பேன் இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணிடும். இதில் கண்ட்ரோல் பேனில் கிளிக் பண்ணோடனே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இதில் அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ஹிடன் ஸ்பெசிஃபைட் கண்ட்ரோல் பேனல் ஐட்டம்ஸ். இதுதான் நம்ம வந்து எல்லாமே வந்து ஹிடன் பண்ணி வைக்க போகிறோம், கண்ட்ரோல் பேனில் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸ்லையும். இப்போ இதை நான் வந்து டபுள் கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு நாட் கான்ஃபிகர் என்னேபிள் டிசேபிள் இருக்குல்ல, இதில் வந்து நான் என்னேபிள் கொடுத்துட்டு கீழே வந்து அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது பாரு, ஆப்ஷன்ஸ் கீழே இந்த ஷோங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிடுவேன். இப்போ கிளிக் பண்ணோடனே மறுபடியும் சொல்கிறேன், இப்போ இந்த ஃபாண்டில் இந்த கண்ட்ரோல் பேனில் இந்த ஃபாண்டை வந்து நான் வந்து மறைச்சி வைக்கணும் எப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சு டைப் பண்ணி வச்ச அந்த ஃபாண்டை வந்து காப்பி பண்ணிக்கிறேன், அந்த நேமை மட்டும். இப்போ கண்ட்ரோல் V கொடுத்து பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ ஓகே கொடுக்குறேன், அப்ளை. ஓகே, இப்போ இதை நான் மினிமைஸ் பண்ணிடுறேன். இதையும் மினிமைஸ் பண்ணிடுறேன். ஒன் டைம் க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் ஃபாண்ட் வந்து ஹிடன் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொன்று பண்ணி பார்க்கலாம். இன்னொன்று என்ன பண்ணால் முக்கியமாக இந்த டிவைஸ் மேனேஜர் இருக்குல்ல, இதை வந்து நம்ம ஹிடன் பண்ணி பார்க்கலாம். இதில் நம்ம ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருந்தது இருக்குது, இங்கே இருக்குது. இப்போ அதே நேம் தான் இங்கேயும் நான் வச்சுருக்கேன், டிவைஸ் மேனேஜர். ரைட் கிளிக் பண்ணிட்டு காப்பி பண்ணிடுறேன். இதை ஃபுல்லாகவே மறுபடியும் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறேன், க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ டிவைஸ் மேனேஜர் வந்து காப்பி பண்ணி வச்சுட்டேன், மினிமைஸ் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் gpedit. போயிட்டு யூசர் கான்ஃபிகரேஷன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெம்பிள்ஸில் கண்ட்ரோல் பேனலில் ஹிடன் ஸ்பெசிஃபைடில் இந்த ஷோங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த டாட் இருக்குல்ல இங்கே மவுஸ், இது என்ன பண்ணால் இங்கே வச்சு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ப்ளூ கலர் போயிடும். இப்போ கண்ட்ரோல் V கொடுக்கலாம். கொடுத்த வாட்டி ஓகே, அப்ளை. ஓகே, இப்போ பார்க்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் ஓப்பன் பண்ணுறேன் கண்ட்ரோல் பேனலில். இப்போ பாருங்கள் இந்த டிவைஸ் மேனேஜர் வந்து போயிடுச்சு. நீங்கள் ஆன்டிவைரஸ் போட்டிருந்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிங்களே, நான் வந்து அலோவ் பண்ணிட்டோமான்னு கேட்கும். நான் வந்து அலோவ் கொடுத்துட்றேன். yes in the change in the settings வந்து நான் change பண்ணனும் அப்படிங்கறது நான் confirm பண்ணிக்கிறேன் ஏனா நான் antivirus போட்டுருக்கேன் அதனால இது allow கேக்குது ஓகே இப்போ வந்து நம்ம வந்து ரெண்டுமே hidden பண்ணியாச்சு இது மாதிரி தான் நம்ம பண்ணனும் இப்போ நம்ம ரெண்டு மறைச்சு வச்சோம்ல அது எப்படி மறுபடியும் கொண்டுட்டு வரது அப்படிங்கறத பார்க்கலாம் அதே மாதிரி சர்ச்ல போயிடு gpedit ன்னு டைப் பண்ணுங்க அதுல ஃபுல்லா வெச்சிக்கிறேன் இங்க காட்டிறேன் இதுல அதே மாதிரி தான் ஸ்டாண்டர்ட்ல கண்ட்ரோல் பேனல் போணும்ல இதுல hidden specify controlல அந்த enable கொடுத்து நம்ம show கொடுத்தோம்ல இந்த showல வந்துட்டு இப்போ எனக்கு என்ன வேணும் அந்த டிவைஸ் மேனேஜர் வந்து மறுபடியும் எனக்கு வேணும் அப்படி நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் இந்த மவுஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு உங்க கீபோர்டுல வந்து இந்த பேக் ஸ்பேஸ் இருக்கும்ல இத ஃபுல்லா கொடுத்தீங்கன்னா delete ஆயிடும் இப்போ ஓகே கொடுத்துறேன் இப்போ அப்ளை ஓகே இப்போ நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் இப்போ கண்ட்ரோல் பேனல்ல போயிடு இப்போ பாருங்க வந்திருக்கும் இதா பாருங்க வந்துருச்சு ஓகே फ्रेंड्स இப்படி தான் வந்துட்டு உங்க கண்ட்ரோல் பேனல்ல இருக்கிற முக்கியமான ஐட்டத்தை மட்டும் வந்து நீங்க ஈஸியா வந்து ஹிடன் பண்ணி வெச்சுக்கலாம் இந்த ஆப்ஷன் வந்து நீங்களே வந்து யூஸ் பண்ணி பாருங்க இது வந்து ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் இது வந்து Windows 7ல 8ல 10ல எல்லாத்துலயுமே வர்க் ஆகும்